பிறநில உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் காலத்துக்கு தேவையான பல்வேறு பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பிறநிலா ஊடக வலை அமைப்பு ஒருபோதும் பின்னின்றதில்லை அதன் அடிப்படையில் திறமையானவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட நிகழ்ச்சிகளை நாம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது தமிழ் பேசும் தமிழ் மக்களுக்காக இருந்தாலும் சரி தமிழ் பேசும் இஸ்லாமிய உறவுகளுக்காக இருந்தாலும் சரி அவர்களது திறமைகளை உலக செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு பட்ட நிகழ்ச்சிகளை நாம் தயாரித்து தொகுத்து கொண்டிருந்தோம் அதில் ஒரு அங்கமாக வெற்றிகரமாக நாம் செய்த நிகழ்ச்சி தான் நியூஸ் ரீடிங் செய்தி வாசித்தல் போட்டி சீசன் ஒன் அதில் கிட்டத்தட்ட இலங்கையில் இருந்து நாடு பூராகவும் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதிலிருந்து கடுமையான போட்டிக்கு மத்தியில் நாம் பதினெட்டு பேரை இரண்டாவது சுற்றுக்குள் தெரிவு செய்திருந்தோம் அந்த போட்டியில் எங்களுக்கு நடுவராக இருந்து இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சகோதரி டயானா சதா சக்திநாதன் இஸ்ரோ மனோஜ் அவர்கள்தான் எங்களுக்கு நடுவராக இருந்து புள்ளிகளை வழங்கியிருந்தார் அவர் முன்னாள் சக்தி எஃப்எம் வானொலியின் உதவி நிகழ்ச்சி முகாமியாளராக இருந்தவர் அவர்தான் நடுநிலைமையாக அந்த நூற்றி இருபத்தி ஒரு போட்டியாளர்களுக்கும் புள்ளிகளை வழங்கியிருந்தார் எனவே அவரை இந்த வேளையில் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்துகின்றோம் இனி இரண்டாம் சுற்றிலே பதினெட்டு போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இரண்டு பேர் சுயவிருப்பின் பேரில் அந்த போட்டியிலிருந்து விலகி கொண்டதற்கு இணங்க பதினாறு போட்டியாளர்கள் அந்த போட்டியிலே பிரேனிலா நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் டூவிலே மணிகம் சீசன் ஒன்னின் இரண்டாவது சுற்றிலே பங்குபற்றியிருந்தார்கள் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான போட்டி செய்தி வாசித்தல் துறையில் இருக்கக்கூடிய சில பக்குவங்களை நாங்கள் அதில் அவதானித்தோம் குறிப்பாக அவர்களுடைய குரல் வளம் உச்சரிப்பு ஏற்ற இறக்கம் அதே போன்று முன்வைக்கும் தன்மை பூரணத்துவம் இந்த ஐந்து விடயங்களை அவர்களுடைய செய்தியிலே நாங்கள் உற்று நோக்கினோம் அதன் அடிப்படையில் பக்கச்சார்பின்றி நடுநிலையாக நாங்கள் புள்ளிகளை வழங்கியிருக்கின்றோம் பதினாறு போட்டியாளர்கள் அந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தார்கள் மூன்று செய்திகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் உள்நாட்டு செய்திகள் மூன்று தொடர்ச்சியாக செய்தி வாசிக்க வேண்டும் என்று வழங்கியிருந்தோம் அதன் அடிப்படையில் அவர்கள் அவர்களாலான முயற்சியை வழங்கி உச்சரிப்பு அதை போன்ற ஏற்ற இறக்கம் செய்தியில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அவர்களது செய்திகளை வழங்கியிருந்தார்கள் இந்த பதினாறு பேரிலிருந்து ஆறு பேரை எங்களுடைய இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இருந்தது அந்த ஆறு பேரும் தான் இனி வருகின்ற நாட்களில் எமது பிரைநிலா ஊடகம் வழங்குகின்ற ஒவ்வொரு நாளுக்கான பிரதான செய்தி அறிக்கையை வாசிக்கின்ற அந்த செய்தி வாசிப்பாளராக அந்த ஆறு பேரும் தான் திகழ இருக்கிறார்கள் என்பதை சந்தோஷமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் இனி அந்த பதினாறு பேருக்கும் படபடவென இருக்கும் யார் அந்த வெற்றியாளர்கள் என்று உங்களுக்கு எப்படி இதயம் படபடவென அடிக்கிறதோ அதே போன்று எனக்கும் அந்த பதினாறு பேரிலிருந்து ஆறு பேர் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகின்ற அந்த ஆறு பேரும் யார் என்கின்ற ஆதங்கம் எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது சரி இனி அந்த போட்டியாளர்கள் யார் அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் என்ன என்பதை அறிவிக்கின்றோம் ஆரம்பத்தில் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு என்கின்ற விடயத்தை நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு என்கின்ற நல்ல விடயத்தை உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதில் வெற்றியாளராக இருந்தால் உங்களுடைய அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் உங்களை நகர்த்தி செல்லுங்கள் இல்லை உங்களது புள்ளிகள் குறைவாக இருந்தால் இன்னும் உங்களுடைய செய்தியில் நாம் அவதானிக்கின்ற விடயங்கள் குறிப்பாக குரல் வளம் உச்சரிப்பு ஏற்ற இறக்கம் முன்வைக்கும் தன்மை பூரணத்துவம் இந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய செய்திகளை மெருகூட்டுங்கள் என்கின்ற நல்ல செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு இனி நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை அறிவிக்கின்ற நேரத்துக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம் இது சீசன் ஒன்னின் இரண்டாவது சுற்றின் வெற்றியாளர்களை அறிவிக்கின்ற அழகிய தருணம் முதல் போட்டியாளர் போட்டியில ஃபஹ்ரி கணுக்கட்டியிலிருந்து பங்கு பெற்று இருந்தார் இவருக்கு நடுவர் மூலம் வழங்கப்பட்ட புள்ளிகள் எண்பத்தி எட்டு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசமேழு மொத்தமாக எண்பத்தி எட்டு தசமேழு புள்ளியை போட்டியிலக்கம் என்ஆர் ஜீரோ சிக்ஸ் ஃபஹ்ரி கணுக்கட்டியிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் என்ஆர் நாற்பது மின்ஹா வட்டதனியவிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர்கள் வழங்கிய புள்ளி எழுபத்தி ஏழு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் ஏழு மொத்தமாக எழுபத்தி ஏழு தசம் ஏழு புள்ளியை போட்டியிலக்கம் மின்னார் நாற்பது மின்ஹா வட்டதனியவிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் மின்னார் நாற்பத்தி ஏழு அஸ்னா பூபடையிலிருந்து பங்குபற்றியிருந்தார் இவருக்கு நடுவர் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி எண்பத்தி ஒன்று பார்வையாளர் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி ஒன்று தசமாய்ந்து மொத்தமாக எண்பத்தி இரண்டு ஐந்து புள்ளியை போட்டியிலக்கம் என்ஆர் நாற்பத்தி ஏழு அஸ்னா பூங்கொடையிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் என்ஆர் ஐம்பது மதுஷியா புலன் அறுவையில் இருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர் வழங்கிய புள்ளி எண்பத்தி இரண்டு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் மூன்று மொத்தமாக எண்பத்தி இரண்டு தசம் மூன்று புள்ளியை போட்டியில மதுஷ்யா புலன் அறுவையில் இருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியில மின்னார் ஐம்பத்தி ஏழு ருசிகா திகனையிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி எழுபத்தி ஏழு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் மூன்று மொத்தமாக எழுபத்தி ஏழு தசம் மூன்று புள்ளியை ஐம்பத்தி ஏழு ருசிகா திகனையிலிருந்து பெற்றிருந்தார் இனி அடுத்த போட்டியாளர் போட்டியிலக்கம் போட்டியில அறுபத்தி இரண்டு தீவில் இருந்து பங்கு பெற்றிருந்தார் நடுவர் வழங்கிய புள்ளி எண்பத்தி இரண்டு பார்வையாளர் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி சைபர் தசம் மூன்று மொத்தமாக எண்பத்தி இரண்டு தசம் மூன்று புள்ளியை போட்டியிலக்கம் மின்னார் அறுபத்தி இரண்டு சஜிரின் கரை இருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் என்னார் அறுபத்தி நான்கு ரிஸ்வி யகம் இருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர் மூலம் வழங்கப்பட்ட புள்ளி எண்பத்தி நான்கு பார்வையாளர் மூலம் பெற்ற புள்ளி சைபர் தசம் நான்கு மொத்தமாக எண்பத்தி நான்கு தசம் நான்கு புள்ளியை போட்டியளிக்கும் அறுபத்தி நான்கு ரிஸ்வி யகம் விலையிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் மின்னார் அறுபத்தி எட்டு ஹஷ்மா பங்கு பெற்றிருந்தார் நடுவர் மூலம் அவருக்கு கிடைக்க பெற்ற புள்ளி எண்பத்தி ஒன்பது பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் ஐந்து மொத்தமாக எண்பத்தி ஒன்பது தசம் ஐந்து புள்ளியை போட்டியிலக்கம் மின்னார் அறுபத்தி எட்டு ஹஷ்மா பூகொடையிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் மின்னார் அறுபத்தி ஒன்பது தனு கிருஷாந்தினி கொஸ்லாந்தையிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர்கள் வழங்கிய புள்ளி எழுபத்தி இரண்டு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் ஐந்து மொத்தமாக எழுபத்தி இரண்டு தசம் ஐந்து புள்ளியை போட்டியிலக மின்னார் அறுபத்தி ஒன்பது தனு கிருஷாந்தினி கொஸ்லாந்தையிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக மின்னார் எழுபத்தி நான்கு ஜெயினப் வராகன் தெனியவில் இருந்து பங்கு பெற்றிருந்தார் அவருக்கு நடுவர் வழங்கிய புள்ளி தொன்னூற்றி மூன்று பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் நான்கு மொத்தமாக தொன்னூற்றி மூன்று தசம் நான்கு புள்ளியை போட்டியளிக்க முன்னார் எழுபத்தி நான்கு வராகந்தனியாவிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் எழுபத்தி ஐந்து ஆயிஷா வராகந்தெனியவிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் நடுவர் வழங்கிய புள்ளிகள் தொண்ணூறு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் மூன்று மொத்தமாக தொண்ணூறு தசம் மூன்று புள்ளியை போட்டியிலக்கம் எழுபத்தி ஐந்து ஆயிஷா வராகந்தெனியவிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் எழுபத்தி எட்டு அஸ்ரா புலனறுவையிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் அவருக்கு நடுவர் வழங்கிய புள்ளி எண்பத்தி ஒன்று பார்வையாளர் மூலம் கிடைக்கப்பெற்ற புள்ளி சைபர் தசம் நான்கு மொத்தமாக எண்பத்தி ஒரு தசம் நான்கு புள்ளியை போட்டியில மின்னார் எழுபத்தி எட்டு அஸ்ரா இருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் என்ஆர் எண்பது நுஹா கழுத்தறையிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் அவருக்கு நடுவர் வழங்கிய புள்ளி எழுபத்தி ஒன்று பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் நான்கு மொத்தமாக எழுபத்தி ஒரு தசம் நான்கு புள்ளியை போட்டியிலக்கம் என்னார் எண்பது நுஹா கழுத்தறையிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் என்ஆர் எண்பத்தி ஒன்பது காயத்ரி கொஸ்லாந்தையிலிருந்து பங்கு இருந்தார் அவருக்கு நடுவர் வழங்கிய புள்ளி எழுபத்தி எட்டு பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் நான்கு மொத்தமாக எழுபத்தி எட்டு தசம் நான்கு புள்ளியை போட்டியிலக்கம் என்ஆர் எண்பத்தி ஒன்பது காயத்ரி கொஸ்லாந்தையிலிருந்து பெற்றிருந்தார் இனி போட்டியிலக்கம் எட்டு நபீலா கல்லலியவிலிருந்து இருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர் வழங்கிய புள்ளி எழுபத்தி மூன்று பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் மூன்று மொத்தமாக எழுபத்தி மூன்று தசம் மூன்று புள்ளியை போட்டியில நூற்றி எட்டு நபீலா கல்லெழியிலிருந்து பெற்றிருந்தார் இனி அந்த பதினாறு போட்டியாளர்களின் இறுதி போட்டியாளர் போட்டியிலக்கம் என்ஆர் நூற்றி பதினாறு சாருகா முள்ளிய இருந்து பங்கு பெற்றிருந்தார் இவருக்கு நடுவர் வழங்கிய மொத்த புள்ளி தொன்னூற்றி மூன்று பார்வையாளர் மூலம் கிடைக்க பெற்ற புள்ளி சைபர் தசம் மூன்று மொத்தமாக தொன்னூற்றி மூன்று தசம் மூன்று புள்ளியை போட்டியிலக்கம் என்ஆர் நூற்றி பதினாறு சாருகா முள்ளிய வழியிலிருந்து பெற்றிருந்தார் இந்த பதினாறு பேரும் தான் பிரைனிலா நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் ஒன்னின் இரண்டாவது சுற்றுக்கு தெரிவான பதினாறு பேரும் இதிலிருந்து அடுத்த இறுதி சுற்றுக்கு தெரிவாகின்ற அந்த ஆறு பேரும் யார் என்பதை நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் செய்தி வாசித்தலிலே உங்களுடைய குரல் வளம் உச்சரிப்பு ஏற்ற இறக்கம் முன்வைக்கும் தன்மை அதே போன்று பூரணத்துவம் இந்த ஐந்து விடயங்களையும் உள்ளடக்கி ஒவ்வொன்றுக்கும் இருபது புள்ளிகளாக வழங்கப்பட்டு உங்களுடைய மொத்த புள்ளிகள் வழங்கப்பட்டது அதே போன்று நாம் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருந்தோம் உங்களுடைய வீடியோவை ஆயிரம் பேர் பார்த்திருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளிகள் வழங்குவதாக கூறியிருந்தோம் அதன் அடிப்படையில் அதிகமாக சைபர் தசம் மூன்று சைபர் தசம் நான்கு சைபர் தசம் ஏழு அதாவது முந்நூறு நானூறு எழுநூறு பேர் தான் உங்களுடைய வீடியோக்களை பார்த்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த

உருவாக்குமான புள்ளிகளை ஊடகத்துறையில் நீண்ட காலம் அனுபவம் உள்ளவன் என்கின்ற வகையில் நானே தான் நடுநிலையாக பக்கச்சார்பில்லாமல் புள்ளிகளை வழங்கினேன் எனவே இந்த இங்கே வழங்கப்பட்ட புள்ளிகளை நீங்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு அந்த ஆறு பேரும் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற தொடர்ச்சியாக எங்களது செய்தி அறிக்கை வாசிக்கப் போகின்ற அந்த ஆறு பேரும் இவர்கள்தான் முதலாவது வெற்றியாளர்கள் வெற்றியாளர் தொன்னூற்றி மூன்று தசம் நான்கு புள்ளியை பெற்ற ஜெய்னப் வராகணிய இவர் தான் அதிக புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் தொண்ணூற்றி மூன்று தசம் நான்கு புள்ளி ஜெயினம் வராஹந்தனிய அடுத்த இரண்டாவது வெற்றியாளர் தொன்னூற்றி மூன்று தசம் மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் சாருகா முள்ளியவெளியிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் அவர் தொன்னூற்றி மூன்று தசம் மூன்று புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை தனதாக்கி கொண்டார் இனி மூன்றாவது இடத்தை தனதாக்கி கொண்டார் தொண்ணூறு தசம் மூன்று புள்ளிகளை பெற்று ஆயிஷா வராக பங்கு பெற்றிருந்தார் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் தொண்ணூறு தசம் மூன்று இந்த போட்டியில் மூன்றாவது இடத்தை தனதாக்கி கொண்டார் அடுத்த போட்டியாளர் ஹஷ்மா பூகொடையிலிருந்து பங்கு பெற்றிருந்தார் அவர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் எண்பத்தி ஒன்பது தசம் ஐந்து இந்த போட்டியில் நான்காவது இடத்தை தனதாக்கி கொண்டார் அடுத்த போட்டியாளர் எண்பத்தி எட்டு தசம் ஏழு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை தனதாக்கி கொண்டார் ஃபஹ்ரி கணுக்கட்டியிலிருந்து இவர் பங்கு பெற்றிருந்தார் இவர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் எண்பத்தி எட்டு தசம் ஏழு இனி எங்களுடைய ஆறாவது வெற்றியாளர் எண்பத்தி நான்கு தசம் நான்கு புள்ளிகளை பெற்றிருந்தார் பங்கு பெற்றிருந்தார் அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட மொத்த புள்ளிகள் இந்த ஆறு பேருந்தான் மீடியாவின் இனி வருகின்ற நாட்களில் வாசிக்கின்ற அந்த செய்தி வாசிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷமான செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த போட்டியில் பங்குபற்றி அத்தனை போட்டியாளர்களுக்கும் பிரேநிலா ஊடக வலையமைப்பு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தெரிவு செய்யப்பட்ட ஆறு பேரும் தொடர்ச்சியாக உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் அதே போன்று ஏனையவர்கள் நீங்கள் உங்களிலே இருக்கக்கூடிய குறைகள் குறிப்பாக செய்தி வாசித்தலில் இருக்கக்கூடிய குரல் வளம் உச்சரிப்பு ஏற்ற இறக்கம் முன்வைக்கும் தன்மை அதே போன்ற பூரணத்துவம் இப்படியான விடயங்களை அவதானித்து உங்களுடைய செய்தி வாசிப்பை நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பழகிக் கொள்ளுங்கள் என்கின்ற நல்ல செய்தியை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த அளவில் நாம் எங்களது பிரேநிலா நியூஸ் ரீடிங் சலஞ்ச் சீசன் இரண்டாவது சுற்றின் வெற்றியாளர்களை அறிவிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் பிரேநிலா நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் டூ விரைவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது விண்ணப்பித்த போட்டியாளர்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் உங்களுடைய செய்தி அறிக்கையோடு விரைவில் நாம் எமது நேர்களை சந்திக்க காத்திருக்கிறோம் இதுவரையில் உங்களுடைய நண்பர்கள் பிரேனிலா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் கட்டாயமாக இப்பொழுதே அவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து எங்களது நாங்கள் அப்டேட் பண்ணுகின்ற நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தொடர்ச்சியாக பிரேனிலா ஊடக வலையமைப்புடன் இருங்கள் என்கின்ற நல்ல செய்தியை கொண்டு வளமை போன்றும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பின் சஃராஸ் அபூபக்கர் அலைக்கும் நன்றி வணக்கம்